தமிழகத்தில் தளர்வுகள் இன்றி ஊரடங்கு மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிப்பு. கொரோனா பரவல் தீவிரம் அடையும் நிலையில் தமிழக அரசு அறிவிப்பு. வரும் 24ஆம் தேதி முதல் மளிகை காய்கறி கடைகள் செயல்படாது. இன்றும் நாளையும் அனைத்து கடைகளும் இரவு 9 மணி வரை இயங்க அனுமதி. மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இன்றும் நாளையும் 4500 பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு 1500 பேருந்துகள் இயங்கும் என அரசு தகவல். ஊரடங்கு நாட்களில் உணவகங்கள் 3 வேளை பார்சல் சேவை வழங்க அனுமதி. பால் குடிநீர் பத்திரிகை விநியோகத்திற்கு தடை இல்லை என அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கருப்பு பூஞ்சை நோய் சிகிச்சைக்காக கூடுதலாக 23,680 ஆம்போடெரிசின் பி மருந்துகளை மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 1.60 கோடி கொரோனா தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா 2வது அலையில் நாடு முழுவதும் 400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உயிரிழந்து இருப்பதாக இந்திய மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா மோதலில் 257 பேர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்திற்கு பிறகு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் முடக்கப்படும் என மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆசிய அமெரிக்கர்கள் மீதான வன்முறையை தடுக்கும் மசோதாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டதை அடுத்து அந்த மசோதா சட்டமாகியுள்ளது. முழு ஊரடங்கானது வரும் 24ஆம் தேதியுடன் நிறைவடையவுள்ள நிலையில் கொரோனா பரவலை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவ நிபுணர் குழுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் தமிழகத்தில் அடுத்த 1 வார காலத்துக்கு தளர்வுகள் அற்ற ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி முதல் 1 வாரத்திற்கு தளர்வுகளற்ற முழு ஊரடங்கை அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தினம் தினம் புதிய உச்சம் தொடும் நிலையில் மேலும் 1 வார காலத்திற்கு எவ்வித தளர்வுகளும் இன்றி தமிழக அரசு முழு ஊரடங்கு அறிவித்துள்ளது. தமிழக அரசு இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள், கால்நடை மருந்தகங்கள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் பால், குடிநீர் மற்றும் தினசரி பத்திரிகை விநியோகத்திற்கு எவ்வித தடை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக சென்னை நகரிலும் அனைத்து மாவட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாகனங்கள் மூலம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல 4500 சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னை தவிர பிற நகரங்களுக்கு இடையே 3000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தாம்பரம், கோயம்பேட்டிற்கு பயணிகள் செல்வதற்கு வசதியாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேதி முதல் உணவகங்கள் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும்,
மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையில் பார்சல் சேவை வழங்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. மேற்கண்ட நேரங்களில் ஸ்விக்கி, ஜொமாட்டோ போன்ற உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு நாட்களில் தலைமைச் செயலகத்திலும் மாவட்டங்களிலும் அத்தியாவசிய துறைகள் மட்டுமே இயங்கும் என்றும் தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவற்றில் பணிபுரிவோர் வீட்டில் இருந்தபடியே பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்னணு சேவை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலத்தில் பெட்ரோல் டீசல் பங்குகள் வழக்கம்போல் இயங்கலாம் என்றும் ஏடிஎம் மற்றும் அவற்றிற்கான சேவைகள் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் விளைபொருட்கள் மற்றும் இடுபொருட்களை கொண்டு செல்வதற்கும் சரக்கு வாகனங்கள் செல்லவும் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்வதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புனேவிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் 2,23,060 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. இதனை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மாநில தடுப்பு சேமிப்பு மையத்திற்கு கொண்டு சென்றனர். ஆந்திராவில் கொரோனா சிகிச்சைக்கு இலவசமாக வழங்கப்படும் ஆயுர்வேத மருந்தை முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் உத்தரவுப்படி ICMR குழு ஆய்வு செய்து வருகின்றனர். நெல்லூர் மாவட்டம் கிருஷ்ணப்பட்டினம் என்ற கிராமத்தில் ஆயுர்வேத மருத்துவர் பேனிக்கி ஆனந்தையா என்பவர் கொரோனா தொற்று ஏற்படாமல் தவிர்க்கவும், தொற்று ஏற்பட்டவர்களுக்கு உடல்நிலையை சீர் செய்யவும் லேகியமும் கசாயமாகவும் தயார் செய்து வழங்கி வருகிறார். அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமின்றி ஆந்திராவின் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இவற்றை நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கி செல்கின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தி ஆயுர்வேத மருந்தை விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ICMRக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து ஆந்திர மாநில சுகாதாரத்துறை மற்றும் ஆயுஷ் துறை அதிகாரிகள் விஜயவாடாவில் உள்ள பரிசோதனை கூடத்தில் மருந்தின் தரத்தை பரிசோதனை செய்து வருகின்றனர். மருந்தின் மாதிரிகள் ஆய்வுக்குட்படுத்தி உள்ளதால் அறிக்கை வரும் வரை மருந்து விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆண்டு பிபிசி செய்தி நிறுவனத்தின் நிருபர் மார்டின் பசீர் அப்போதைய இங்கிலாந்து இளவரசி டயானாவை பேட்டி எடுத்தார். அந்த பேட்டிக்கு டயானாவிடம் ஒப்புதல் பெற நிருபர் மார்டின் பசீர் பொய்யான ஆவணங்களை காட்டியது நிரூபணமாகியுள்ளது என அந்நாட்டின் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி லார்ட் டைசன் நடத்திய விசாரணையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை நீதிபதி டைசனின் அறிக்கை வெளியானது. அதில் மார்டின் பசீர் எடுத்த பேட்டி பிபிசியின் தரம், நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை தாழ்த்திவிட்டது என கூறப்பட்டுள்ளது. டயானாவிடம் பேட்டிக்கு ஒப்புதல் பெற நிருபர் பஷீர் போலியான ஆவணங்களை காட்டியதும் நிரூபணமாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை வெளியானவுடன் டயானாவின் மகன் இளவரசர் வில்லியம்ஸ் தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். ஒரு நிருபரின் ஏமாற்று பேட்டியால் தனது தாயின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது எனவும் அதன்பின் அவர் அச்சமுடனேயே வாழ்ந்தார் எனவும் வேதனை தெரிவித்துள்ளார். இளவரசர் ஹாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடக அறம் இல்லாத செயலே தனது தாயின் மரணத்துக்கு காரணமாகிவிட்டது என கூறியுள்ளார். இன்றும் ஊடக அறம் மற்ற செயல்கள் தொடர்வதாக அவர் சாடியுள்ளார். கேரளாவில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக கடந்த 8ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கு நடைமுறைக்கு வந்தது.
இந்த நிலையில் திருவனந்தபுரம் உட்பட 3 மாவட்டங்களில் தினசரி தொற்று பாதிப்பு சதவீதம் மாநில சதவீதத்தை விட குறைந்ததால் கேரள முதல்வர் இன்று 3 மாவட்டங்களிலும் ட்ரிபிள் லாக்டவுனை நீக்கி ஏற்கனவே அறிவித்துள்ள ஊரடங்கை 30 தேதி வரை நீட்டித்து அறிவித்துள்ளார். இலங்கையில் நேற்றிரவு 11 மணி முதல் வருகிற 25 தேதி காலை 4 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் முக்கிய நகரங்களின் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக இலங்கை முழுவதும் மக்களின் இயல்பு நிலை முடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் 3 மைசூர் போரின்போது திப்பு சுல்தான் பயன்படுத்திய பீரங்கி போர் நடைபெற்றதன் அடையாளமாக ராயக்கோட்டையில் வைக்கப்பட்டு இருந்தது. தற்போது அந்த பீரங்கி ராயக்கோட்டையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 1791 ஜூலை 22 நாள் நடந்த 3 மைசூர் போரின்போது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் மேஜர் கவுடியுடன் திப்பு சுல்தான் போரிட்டார். இந்த போரில் உபயோகப்படுத்தப்பட்ட பீரங்கி ஒன்று ராயக்கோட்டை அருகே உள்ள எதிர்கோட்டை என்னும் ஊரில் ஆடு மேய்க்கும் நபர்களால் 1983 கண்டெடுக்கப்பட்டது. அப்போது முதல் அந்த பீரங்கி போர் நினைவு சின்னமாக ராயக்கோட்டை காவல் நிலையத்தில் நிறுவப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் அந்த பகுதி மக்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் ராயக்கோட்டை காவல் நிலையத்திலிருந்து பீரங்கியை JCP இயந்திரம் மூலம் காவல்துறையினர் அப்புறப்படுத்தியுள்ளனர் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கான காரணம் குறித்து பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர் மற்றும் பொதுமக்கள் கேட்டபோது பீரங்கியை சென்னை ஆவடியில் உள்ள ராணுவ தளவாடத்திற்கு கொண்டு சென்று பின்னர் அதை மீண்டும் ராயக்கோட்டையில் கொண்டு வந்து வைத்து விடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கொரோனா பரவல் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அவ்வளவு அவசரமாக பீரங்கியை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராயக்கோட்டையின் அடையாளமாக உள்ள பீரங்கியை மீண்டும் கொண்டு வரவில்லை என்றால் ராயக்கோட்டையில் பெரிய போராட்டம் நடக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது. இல்ல ஆந்த நினைக்கிறேன். வவால் ஏ கண்ணு இருக்கும் தெரிஞ்சு அமீபா தெரியல எனக்கு. நான் அந்த படிக்கலன்னு சொல்றேன். அதான் ஆந்த மண்புழு தினம் மண்புழு கண்ணில் மண்புழு ஆந்தையா இருக்கலாம் இல்ல பக்கத்துல நிக்கிற யாருன்னா இருக்கலாம் தெரியல. அது சரியா தெரியல. பண்டைய காலத்தில் பெரும்பாலான ஆலயங்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் மையங்களாகவும் இருந்தன. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் அமைந்திருக்கும் திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இதற்கான தகவல்கள் அங்குள்ள கல்வெட்டில் உள்ளதாக உத்தரமேரூர் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் கொற்றவை ஆதன் தெரிவிக்கிறார். உத்தரமேரூர் வரலாற்று ஆய்வு மைய தலைவராக இருக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்தில் உள்ள திருமக்கூடல் என்ற ஊரில் இன்றிலிருந்து சரியாக 953 ஆண்டுகளுக்கு முன்பாக வீர ராஜேந்திர சோழர் என்ற சோழர் காலத்திலே 15 படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை செயல்பட்டதை குறித்து இப்பொழுது பார்ப்போம். முதலில் இதற்கு ஆதூர சாலை என்று பெயர். ஆதூரம் என்றால் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்பது பொருள். சாலை என்பது மருத்துவமனையை குறிப்பதாகும். ஏன் திருமக்கூடலை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நாம யோசனை பண்ணா, பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு ஆக 3 ஆறுகள் சங்கமிக்கிற இடம் தான் திருமக்கூடல். அப்போ நீர் வளம் சரியாகவும் வளமாகவும் நலமாகவும் இருந்திருப்பதால் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. திருமுக்கூடல் திருக்கோயிலில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கல்லூரி, நாட்டிய சாலை மற்றும் மருத்துவமனை அமைந்திருந்த செய்திகளை
கிபி 1068 ஆண்டை சேர்ந்த கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது. இந்த மருத்துவமனையிலே மூன்று விதமான மருத்துவ முறைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒன்று மூலிகை மருத்துவம், நாடி பார்த்து மூலிகை மருந்துகளை கொடுப்பது. இன்னொன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வது. அதை வந்து சல்லிய கிரியை அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடுறாங்க. மூன்றாவது பிரசவம் பார்த்தல். இந்த மூன்று விதமான மருத்துவ முறைகள் அங்கே 15 படுக்கை வசதிகளுடன் ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வீர ராஜேந்திர சோழ மன்னனின் இந்த கல்வெட்டில் மருத்துவமனை வீர சோழன் மருத்துவமனை என்று அழைக்கப்பட்டது பற்றியும், 15 நபர்கள் உள் நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெறும் வசதியோடு விளங்கியது பற்றியும் விரிவான செய்திகள் காணப்படுகின்றன. வீர சோழர் ஆதூர சாலை என்கிற இந்த மருத்துவமனையில் குறித்த 55 வரிகள் கொண்ட கல்வெட்டு இன்றைக்கும் ஒரு மருத்துவமனை எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. 20 மேற்பட்ட மூலிகைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் பல மூலிகைகள் இன்றைக்கும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். திருமுக்கூடல் கோயிலில் நடன சாலையும் இருந்து உள்ளது. வேதம் பயிற்றுவிக்கும் கல்லூரியும் அதில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு உணவு வசதியுடன் தங்குமிடமும் அளிக்கப்பட்டுள்ளது. இறை வழிபாட்டுடன் மக்கள் நலன் சார்ந்த பணிகளை மேற்கொண்ட திருமுக்கூடல் திருக்கோயிலில் 1000 முன் செயல்பாட்டில் இருந்த மருத்துவமனை தமிழகத்தின் பெருமைமிகு அதிசயங்களில் ஒன்று என்றால் அது மிக இல்ல. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அடுத்து உள்ள நஞ்சை ஊத்துக்குழியில் தனியார் பொறியியல் கல்லூரி கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டு இயங்கி வருகிறது. இந்நிலையில் தற்போது கூடுதலாக 200 படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் இந்த ஆண்டிற்கான பருவமழைக்கு முந்தைய வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் கடந்த 20 தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வசனக்குடி வனப்பகுதியில் வனத்துறை ஊழியர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது வனத்துறை ஊழியர்கள் சென்ற சாலையின் குறுக்கே திடீரென கரடி ஒன்று வந்தது. கரடியை கண்டு சிறிதும் அச்சப்படாத வனத்துறை ஊழியர்கள் கணக்கெடுப்பு பணியை தொடர்ந்தனர். கரடியும் அவர்களை தொந்தரவு செய்யாமல் அதன் மொழியே சென்றது. மதுரை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுவோர் அல்லது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பை உறுதி செய்யும் விதமாக மாவட்ட அளவில் பல்வேறு சேவைகள் வழங்கப்பட உள்ளதாக மதுரை ஆட்சியர் அனீஷ் சேகர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு உணவுடன் கூடிய தங்குமிடமும் உளவியல் சார்ந்த ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்படும் எனவும், மேலும் மருத்துவ உதவிகள் பரிந்துரை செய்யப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட அளவில் குழு அமைத்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகள் கண்காணிக்கப்பட இருப்பதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேற்கண்ட சேவைகளை பெற சைல்டு லைன் 1098 என்ற இலவச அவசர எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அனீஷ் சேகர் அறிக்கை வாயிலாக பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் நேற்றிரவு திடீரென மழையால் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் சேமித்து வைத்திருந்த நெல் மூட்டைகள் நாசமாகின. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 45 இடங்களில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. கொள்முதல் செய்வதற்காக நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. நெல் மூட்டைகள் அனைத்தும் வெட்ட வெளியிலேயே வைக்கப்பட்டிருப்பதால் மழையில் நனைந்து நெல்மணிகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஊரடங்கு காரணமாக மண்பாண்ட தொழிலாளர் வாழ்வாதாரமின்றி தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழைய காளியம்பூண்டி ஊராட்சியில் 20 மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பாண்ட தொழிலை செய்து வருகின்றனர். ஊரடங்காலும் கோவில் திருவிழாக்கள் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு தடை இருப்பதாலும் மண்பாண்டங்கள் விற்பனை இல்லாமல் தேக்கமடைந்துள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். எனவே அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கருப்பு பூஞ்சை நோய் பரவலாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் தென்பட்டு வரும் நிலையில் கோவையிலும் 6 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலைய ஊழியர்கள் பலருக்கு நோய் தொற்று உறுதியானதை அடுத்து தடுப்புகள் அமைக்கப்பட்டு அப்பகுதி கண்காணிக்கும் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளியாட்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும் மற்றும் பொதுமக்களுக்கு தனாக எல்லாருக்கும் விழிப்புணர்வு வேணும். நாங்கள் வீட்டில் வந்து சானிடைசர் பயன்படுத்துவோம். சின்ன பிள்ளைகள் தொடர்ந்து கிடையாது, தொடர்ந்து நல்ல கையில் கால சோப்பு கழுவி அரசாங்கம் சொல்ல கட்டுப்பாட்டில் கடைபிடிச்சு தான் போகிறோம். நிலவேம்பு கசாயம் சுவர குடிநீர் அடிக்கடி போட்டு குடிச்சு ஆவி பிடிச்சிட்டு இருக்கோம். பொதுமக்களாக விழிப்புணர்வு வந்து ஒரு ஒருத்தருக்கு நல்ல முகவசம் அணிந்து கரெக்டாக அரசாங்கம் சொன்ன நடவடிக்கை பின்பற்றினால்தான் இதுலேருந்து நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும். நான் வந்து ஸ்கூல் போகிறேன். ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அம்மா வந்து மஞ்சள் தண்ணி வச்சுருப்பாங்க, மஞ்சள் தண்ணி அப்புறம் வேப்பிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு கை கழுவிட்டு கால்லாம் கழுவிட்டு உள்ளே போய் அம்மா வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து நான் வந்து டெய்லி வந்து ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவேன். அதுக்கடுத்து வந்து அந்த கிராம்பு வந்து கிராம்புன்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து டெய்லி வாயில் போட்டு மென்ன சொல்லுவாங்க. அது ஒரு ஆன்டிபயோட்டிக், அது ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது டெய்லி பண்ணியிருக்கேன். டெய்லி மாஸ்க் போட்டிருக்கு, ஸ்கூல் போகும்போது மாஸ்க் போட்டு சானிடைசர்லாம் போட்டிருக்கோம். இந்த கொடிய வைரஸ் வச்சுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும். அடிக்கடி கையை சானிடைசர் மாஸ்க்கு மற்றபடி வீட்டுக்குள்ளே போய் போனால் வெளியே சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா குளிக்கணும், கை கால் நல்லா சோப்பிட்டு கழணும், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா சேஃப்டி இதுவும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதையும் மீறி பரவனா எங்களுக்கு கவர்மெண்ட் தான் என்னச்சுன்னு பார்க்கணும். இங்கே போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போகிறோம், வீட்டுக்கு போனால் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், கை காலை சோப் போட்டு கழுவிட்டு தான் போகிறோம். டெய்லி நைட் குளிச்சிடுவோம், காலைல குளிச்சுட்டு தான் படுப்போம். வெளியே போகிறதாடி கை கால் கழுவிட்டு போகிறேன், நல்லது கை கால்லாம் கழுவிட்டு போகிறேன். இப்போ கை நாங்கள் எப்பவுமே கடை வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வந்தால் உடனே கையை சோப்பாட்டு கழுவுறது, சானிடைசர் பண்ணி எப்போ முகக்கவசம் அணிஞ்சு தான் இதாக இருக்கும். சமூக இடைவெளி கடையில் ஜாமான் வாங்க போனால் சமூக இடைவெளி விட்டு வாங்கணும். அது வாங்கி அதை விடாமல் இந்த கடைப்பிடிச்சா கொரோனாவை கண்டிப்பாக ஒழிச்சிடலாம். கொரோனா பரவல் வந்து இப்போ என்ன நடவடிக்கை என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா எல்லோரும் கண்டிப்பாக மாஸ்க் போடணும், கட்டாயமாக மாஸ்க் போடணும். அரசாங்கம் என்ன வந்து சொல்லுதோ அந்த வழிபடி நடக்கும். சமூக இடைவெளி கண்டிப்பாக வேணும். இந்த கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த கொரோனா வந்து நம்ம பரமாக இருக்க முடியும். அதேமாதிரி வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கம்பல்சரியாக கைகால கழுவி சானிடர் யூஸ் பண்ணி இதையும் தாண்டி மஞ்சள் தண்ணியால் கையை காலெலாம் கையை கழுவணும். அப்போந்தான் நம்ம வந்து நம்மளை வந்து கொரோனாவிலேருந்து தப்பிக்க முடியும். வீட்டில் வந்து நம்ம எங்கள் அம்மாலாம் வீட்டில் வாசலில் நம்ம வீட்டுக்குள்ளே போகவே மஞ்சள் தண்ணியெலாம் வச்சுருப்பாங்க வேப்பில் போட்டு, அது ஒரு ஆன்டிபயோட்டிக், அது அதை நம்ம எடுத்து பண்ணாலே போதும். அது போக இந்த மிளகு இந்த மாதிரி நம்ம வாட்டர் குடிக்கிறது, அது வாட்டரே நம்மளுக்கு அதிகமாக குடித்தாலே போதும், அந்த ஹீட் இருக்கிறது அந்த எல்லாமே போயிடும். அது வேதாரண்யத்தைச் சேர்ந்த சவர தொழிலாளி வைரப்பன் நாட்டு பற்று கொண்ட இவர் சுதந்திர போராட்ட காலத்தில் தன்னிடம் சவரம் செய்ய வந்தவர் ஆங்கிலேய அரசின் காவல்துறை அதிகாரி என்பது தெரிய வந்ததும் அஞ்சாமல் சவரம் செய்வதை பாதியிலேயே நிறுத்தினார். ஆங்கிலேய அரசு அவருக்கு சிறை தண்டனை விதித்தது. இந்தியாவின் பொன்விழா சுதந்திர தினத்தன்று தியாகி வைரப்பன் உயிரிழந்தார். சுதந்திர போராட்ட தியாகி வைரப்பனின் 115வது பிறந்த நாளையொட்டி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவு கட்டிட வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மருத்துவ குல சமுதாயத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நச்சாந்துப்பட்டி, பனையப்பட்டி, விராச்சிலை ஆகிய ஊர்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆய்வு செய்தார். பின்னர் கொரோனா தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். சத்தியமங்கலம் அடுத்த பன்னாரி வனப்பகுதியை விட்டு வெளியேறிய மக்னா யானை பன்னாரி சோதனை சாவடி பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள சோதனை சாவடியை மக்னா யானை சேதப்படுத்தியது. வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து அரை மணி நேரம் போராடி மக்னா யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். இருப்பினும் மக்னா யானை காவல்துறை சோதனை சாவடி கட்டடத்தை சேதப்படுத்தியதால் போலீசார் மிகுந்த அச்சம் அடைந்தனர்.
அந்த கட்டடத்தில் பலாப்பழம் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பலாப்பழத்தின் வாசனையை முகர்ந்த காட்டு யானை அங்கு வந்திருக்கும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அட்டடி பகுதியில் உச்சியில் உள்ள பாறையில் சிறுத்தை ஒன்று அடிக்கடி வந்து அமர்ந்து செல்வதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்து உள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அட்டடி பகுதியை ஒட்டியுள்ள வனப்பகுதியிலிருந்து வனவிலங்குகள் அவ்வப்போது உணவு தண்ணீர் தேடி ஊருக்குள் வருவது வழக்கம். தற்போது சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாததாலும் வாகன போக்குவரத்து குறைந்து காணப்படுவதாலும் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் குன்னூர் அட்டடி பகுதியில் உச்சியில் உள்ள பாறையின் மீது அடிக்கடி வந்து அமர்ந்து செல்லும் சிறுத்தையால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்து உள்ளனர். நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் இந்த பகுதியில் இருப்பதால் சிறுத்தை ஊருக்குள் வராமல் வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அரசு மற்றும் அறிவியல் கல்லூரியில் 80 படுக்கைகள் உடைய கொரோனா சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. அதை போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பார்வையிட்டு திறந்து வைத்தார். பின்னர் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்துரையாடினார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம், குளச்சல், தக்கலை, திங்கள் சந்தை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. கனமழை நீடித்து வருவதால் குளச்சல், முட்டம், மண்டைக்காடு, குறும்பனை மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட கட்டுமரம், வெள்ளம் மற்றும் ஃபைபர் படகு மீனவர்களும் 100 மேற்பட்ட விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நாமக்கல் ரங்கர் சந்நிதியில் ஷேக் நவீத் என்பவர் தன் கடையின் முன் தானியங்கி முகக்கவசம் வழங்கும் இயந்திரம் ஒன்றை நிறுவியுள்ளார். 5 ரூபாய் காசை போட்டவுடன் 5 வினாடிகளுக்கு பின் பீப் ஒலி வரும். அதனையடுத்து சில வினாடிகளில் இயந்திரத்தின் அடிப்பாகத்திலிருந்து முகக்கவசம் வரும். மக்களிடம் இந்த இயந்திரம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தொடர்ந்து அதன் ஆதரவை பொறுத்து இன்னும் பல இடங்களில் இதுபோன்று அமைக்க முயற்சிப்பதாகவும் ஷேக் நவீத் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மேலச்செல்வனூர் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தம்பதிகளான மதுரை வீரன் மாரி ஆகியோரின் 10 மாத ஆண் குழந்தைக்கு இருதயத்தில் ஓட்டை இருப்பதாகவும் அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள தங்களால் அறுவை சிகிச்சைக்காக 3 லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். யாரும் தனக்கு கடன் கொடுக்க முன்வராத நிலையில் தன் கை குழந்தையின் உயிரை காப்பாற்ற தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மதுரை வீரன். சென்னையில் உள்ள மூப்பேர் உள்ள திருவிழம் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி பார்த்தோம். அவங்க 4 நாளில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செலவு எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 3 லட்சம் ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 லட்சம் ரூபா வழி தான் நான் தர்றேன். அரசாங்கமோ இல்லை தொண்டு நிறுவனமோ ஒரு ஹெல்ப் பண்ணி என் பிள்ளை உயிரை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாகை மாவட்டத்தில் வெள்ளிப்பாளையம், தியாகராஜபுரம், கீழையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழு பெண்களிடம் கடன் வழங்கும் நுண்கடன் நிதி நிறுவனங்கள் நெருக்கடி கொடுத்து கடனை வசூல் செய்ய நிர்பந்தப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது வருமானம் ஈட்டும் வாய்ப்பு இல்லாத நிலையில் கடன் பெற்ற தாங்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் கொரோனா பிரச்சினை முடியும் வரை தவணை தொகையை கட்ட கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் மகளிர் சுய உதவிக்குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த மன்னர்களின் ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய போர்க்கருவிகள், போர் வாள்கள், செப்பு காசுகள், புத்தர் சிலைகள், புலிகள் போன்ற ஏராளமான பொருட்கள் தருமபுரி அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மே 10 தேதி முதல் ஊரடங்கு விதிக்கப்பட்டதால் அருங்காட்சியகம் மூடப்பட்டது. அருங்காட்சியகத்தை தூய்மை செய்வதற்கு ஊழியர் வந்தபோது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது. புகாரின் பேரில் தருமபுரி நகர காவல்துறையினர் சோதனையிட்டபோது ராஜராஜ சோழன் காலத்து 30 செப்புக்காசுகளும் திப்பு சுல்தான் காலத்து போர் வாள்கள் 3 கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. அங்கிருந்த கணினியின் CPU திருடப்பட்டுள்ளது. கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர்.
விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் சீனிவாசன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக உள்ளதா என்றும் ஆக்சிஜன் கையிருப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள வெங்காய மண்டி வரும் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இயங்காது என அதன் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ள நிலையில் வெங்காய விவசாயிகள் உழவர் சந்தைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திருச்சி மாவட்ட வேளாண் வணிக துணை இயக்குநர் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் யமன் வேடமிட்டு மக்கள் கூடும் இடங்களில் வித்தியாசமான முறையில் காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தாலும் காலை நேரத்தில் கடை வீதிகளில் மக்கள் அலைமோதி வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்று மேலும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவாரூர் காவல்துறை சார்பில் யமதர்மராஜா வேடமிட்டு மக்கள் கூடும் இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் காந்தி சிலை ஆற்காடு சாலை பகுதியில் கூட்ட நெரிசல் அதிகரித்து காணப்பட்டது. அதனால் அனுமதியின்றி திறக்கப்பட்ட கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். மேலும் நடைபாதை கடைகள் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி திருவத்திபுரம் நகராட்சி ஆணையர் பிரீத்தி தலைமையிலான குழுவினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸில் இருந்த ஆக்சிஜன் சிலிண்டரை மாற்றும்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். உடனடியாக ஊழியர்கள் வெளியேறியதால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நாடக கலைஞர்களுக்கு செய்யாறு பேருந்து நிலையம் முன் நிவாரண உதவியாக காய்கறி அரிசி உள்ளிட்ட பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி வழங்கினார். 300 நாடக கலைஞர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மண்டபம் அடுத்த குருசடை தீவு பகுதியில் கரை ஒதுங்கிய 34 கிலோ கடத்தல் கஞ்சா மூட்டையை வனத்துறையினர் கைப்பற்றி மண்டபம் கடலோர காவல் குழும போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து மண்டபம் கடலோர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்று வந்த 60 வயது மூதாட்டியை காணவில்லை என காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையை விட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியேறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக காவல்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கொரோனா தொற்றின் பாதிப்புகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதோடு அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற நேரங்களில் வீட்டிலேயே இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டது. முகக்கவசம் எவ்வாறு அணிய வேண்டும், அணிந்திருந்த முகக்கவசங்கள் எவ்வாறு கழட்ட வேண்டும் போன்றவைகளும் செய்து காண்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட திருவப்பூரில் கொரோனா தடுப்பூசி முகாமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கோவிட் கவனிப்பு மையங்களில் தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் சிலிண்டர் ஆக்சிஜன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன என்று தெரிவித்தார். மேட்டூரில் வேளாண் துறை சார்பாக செயல்பட்டு வந்த உழவர் சந்தையில் அதிக அளவில் மக்கள் கூட்டம் காணப்பட்டதால் தொற்று பரவலை தடுக்க உழவர் சந்தை மூடப்பட்டது. அந்த பகுதிகள் நகராட்சி நிர்வாகத்தினர் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை மருத்துவக் கல்லூரியில் பயிலும் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் 4 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் 4 பேரும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை மருத்துவக் கல்லூரியில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கொரோனா விதிமுறைகளை மீறி செயல்பட்ட பல்பொருள் அங்காடிக்கு அதிகாரிகள் சீல் வைத்து 3000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து 4வது நாளாக கொரோனா தடுப்பூசி இருப்பு இல்லை என மக்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மருத்துவமனை வளாகத்தில் நோ வேக்சின் என பெயர் பலகை வைத்துள்ளனா்.
மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் தங்கியுள்ள உதவியாளர்களுக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் மதிய உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சிலிண்டருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் 60,000 மதிப்புள்ள 2 ஆக்ஸிஜன் கன்சன்ட்ரேட்டர்களை சிங்கம்புணரி வட்டாட்சியரிடம் வழங்கினர். சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் கர்நாடகத்திலிருந்து கல் அறுக்கும் இயந்திரம் ஏற்றி வந்த லாரி சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. 25வது வளைவில் லாரி திரும்பும்போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் லாரி தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லாரியில் வந்த 2 பேர் படுகாயம் அடைந்தனர். மதுரை மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இதுவரை ஊரடங்கு விதிகளை முறையாக பின்பற்றாதவர்களிடம் 1,13,722,740 ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மதுரை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. பழனி பேருந்து நிலையம் பகுதியில் தேவையில்லாமல் வாகனங்களில் சுற்றிய 100க்கும் மேற்பட்ட நபர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் சுகாதாரத்துறையினர் மூலம் அவர்களை கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தினர். திருப்பூர் மாவட்டத்தில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறி வெளியே சுற்றித் திரிந்தவர்களின் இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இதுபோல் அத்தியாவசிய தேவையின்றி சுற்றித் திரிந்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் என போலீசார் எச்சரித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சுகாதாரத்துறையினர் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் விதிகளை மீறி வணிகம் செய்து கொண்டிருந்த 9 கடைகளுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். மேலும் அத்தியாவசிய தேவையின்றி சுற்றித் திரிந்த இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் அக்கரைப்பேட்டை ஊராட்சியில் இயந்திரம் கொண்டு கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம், அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், திடீர்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் கூடும் இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. பெரம்பலூர் நகரப்பகுதியில் தண்டோரா போட்டு யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம், சளி காய்ச்சல் இருந்தால் அரசு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கொரோனா அதிகமா இருக்குது. அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு கூட்டம் கூடாத வீட்டிலே இருக்கணும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதிய பேருந்து நிலையம் முன்பு யமதர்மன் சித்திரகுப்தன் வேடமணிந்து கலைஞர்கள் ஊரடங்கு மீறி வாகனங்களில் சுற்றித் திரும்பவர்களை பிடித்து கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுவினரிடம் எக்கிட்டாஸ் நுண்கடன் நிறுவன ஊழியர்கள் கடன் தொகையை கட்ட சொல்லி நிர்பந்தம் செய்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். முழு ஊரடங்கு காலத்தில் வேலை இல்லாமல் வாழ்வாதாரம் பாதித்துள்ள நிலையில் பணம் வசூல் செய்வதை தள்ளி வைக்க வேண்டும் என்று நுண்கடன் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என மகளிர் சுய உதவிக்குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தேனி மாவட்டம் போடிமெட்டு பகுதியிலிருந்து கேரளாவிற்கு செல்ல பல கட்டுப்பாடுகளை தமிழகம் மற்றும் கேரள அரசு அறிவித்துள்ளது. இதனால் போடிமெட்டு மலைச்சாலையில் வாகன போக்குவரத்து குறைவாகவே காணப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் வனவிலங்குகள் மலைச்சாலையில் அதிகம் உலா வருகின்றன. இந்நிலையில் மான் ஒன்று போடிமெட்டு மலைச்சாலையில் இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்தது. இதனை மலைச்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் படம் பிடித்துள்ளனர்.
திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முதல்வராக நியமிக்கப்பட்ட முருகேசன் 5 தினங்களாகியும் இன்னும் பொறுப்பேற்காததால் அவரை உடனடியாக பொறுப்பேற்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவமனையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் இல்லாததால் நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.